தேவ ரிஷி நாரதர் பிரம்மாவின் புதல்வர், மகாவிஷ்ணுவின் அதி தீவிர பக்தர். உலகம் தோன்றிய காலத்திலேயே தோன்றிய ரிஷி நாரதர். அவர் பாதாளம், மேல்லோகம், பூலோகம் ஆகிய மூவுலகங்களுக்கும் சஞ்சாரம் செய்பவர் என்பதால் திரிலோக சஞ்சாரி என்று அழைக்கப்பட்டார். ஒரு நிகழ்ச்சியை திட்டமிட்டு நடத்தி வெற்றியடைய செய்வதில் இவர் கை தேர்ந்தவர். பரம்பொருளான நாராயணனின் நாபிக் கமலத்திலிருந்து பிரம்மா அவதாரம் செய்தார். பிரம்மாவின் மனதிலிருந்து சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்ற நால்வர் பிறந்தனர். இவர்களை பார்த்து பிரம்மா, நீங்கள் எல்லோரும் 1000 கோடி மக்களை பெற்று பிரபஞ்சத்தை விஸ்தரியுங்கள் என்று கட்டளையிட்டார். ஆனால் அவர்களுக்கு அதில் சம்மதமில்லை. பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை அடைவதே தங்கள் குறிக்கோள் என்ற அவர்கள் இல்லறத்தில் ஈடுபட மறுத்துவிட்டனர். எனவே பிரம்மா மீண்டும் உலக சிருஷ்டியை பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்தார். தன் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றில் இருந்தும் பல ரிஷி வர்க்கத்தை படைத்தார். இவர்களில் பிரம்மாவின் கழுத்தில் இருந்து பிறந்தவர் நாரதர். பிரபஞ்சத்தில் பல கோடி மக்களை உருவாக்கும்படி படைப்பு கடவுள் அந்த ரிஷிகளுக்கு கட்டளையிட்டார். இவர்களில் நாரதரை தவிர மற்றவர்கள் தந்தையின் கட்டளையை ஏற்று இவ்வுலகை விஸ்தரிக்கும் பணியில் முழு மூச்சாய் ஈடுபட தொடங்கினர். நாரதருக்கு இதில் உடன்பாடில்லை. தந்தையின் சொல்லை புறக்கணித்தார். அதோடு மட்டுமல்லாமல் பிரம்மாவிற்கே உபதேசம் செய்யும் அளவிற்கு துணிந்து விட்டார். அப்பா, நீங்கள் தீய வழியில் செல்லும்படி என்னை தூண்டுகிறீர்கள். சத்விஷயங்களை பிள்ளைக்கு சொல்லித்தர வேண்டியதுதான் ஒரு தந்தையின் கடமை. அதை விடுத்து இவ்வாறு தவறுக்கு வழிவகுப்பது நல்லதல்ல. நான் எம்பெருமானுடைய பாதார விந்தங்களை அன்றி மற்றொன்றை சிந்திக்காதவன். உலக சுகங்களை மறந்த என் போன்றவர்களை ஆதரிக்க வேண்டியதுதான் உங்கள் கடமை. இவ்வாறு தனக்கே புத்திமதி சொன்னதை கேட்ட பிரம்மதேவருக்கு கோபம் கொப்பளித்து கொண்டு வந்தது. தன் பிள்ளை நாரதரை சபித்தே விட்டார். நாரதா, உன் அறிவு அழிந்து போக கடவது. நீ பெண் பித்தனாக வாழ்வாய். சங்கீதம், வீணை போன்றவற்றில் பாண்டித்யம் பெற்று குதூகலத்தோடு சிற்றின்பத்தில் மூழ்கிப் போவாய். உன் அழகையும் இளமையும் கண்டு பெண்கள் மயங்கி தெரிவார்கள். பார்ப்பவர் கண்ணுக்கு கந்தர்வனைப் போல வாலிபனாகவே தெரிவாய் என்று சாபமிட்டார். மேலும், நீ தேவ கூட்டத்தில் பிறந்து 200,000 ஆண்டுகள் சுகபோகங்களில் திளைப்பாய். அப்பிறவி முடிந்ததும் மறுபடியும் பிறப்பாய். அப்பொழுது உத்தம சிரேஷ்டர்களின் சகவாசம் உண்டாகும். ஸ்ரீகிருஷ்ணரின் அருள் கிடைக்கும். மீண்டும் என் மகனாக பிறவி எடுப்பாய். அப்பொழுதுதான் ஞானம் உண்டாகும் என்று சாபமிட்டு தன் கோபத்தை தணித்து கொண்டார். நாரதர் பிரம்மாவின் சாபத்தை கேட்டு கதறி ஓலமிட்டார். அப்பா, இதுதான் ஒரு தந்தைக்கு அழகா? நான் பல நீச்ச பிறவிகளை எடுப்பதால் உங்களுக்கு என்ன பெருமை உண்டாகப் போகிறது? இருந்தாலும் உங்களுக்காக இப்பிறவிகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் என்னுடைய ஒரு சிறு விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்பிறவி எடுத்தாலும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனின் பாதார விந்தங்களை மறக்காத ஒரு பாக்கியத்தை மட்டும் எனக்கு தாருங்கள் என்று வேண்டிக் கொண்டார். கதையை தொடர்ந்து கேட்க இந்த சேனலுடன் இணைந்திருங்கள். Watch more videos, please press the subscribe button and the bell icon.